ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன காம்போனன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் உங்களோட டீச்சர் விக்னேஷ். லெட்ஸ் கெட் டு த டாபிக். இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அட் த கோர் பார்த்தோம் அப்படின்னா, யூஸிங் ஆல் த கம்பேட்டபிள் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு மெயின்டைன் த பெஸ்ட் பாப்புலேஷன் அட் த லெவல்ஸ் பிலோ த எக்கனாமிக் இன்ஜுரி லெவல். அதாவது எல்லா பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அவைலபிளாக இருக்கிற எல்லா பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும் கம்பேட்டபிளாக யூஸ் பண்ணி பெஸ்ட் பாப்புலேஷனை பிலோ எக்கனாமிக் இன்ஜுரி லெவலில் மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், ரேதர் தென் எய்மிங் ஃபார் ஜீரோ பெஸ்ட் லெவல் ஆர் பெஸ்ட் கண்ட்ரோல். ஸோ பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, எய்மிங் டு வைப் அவுட் த பெஸ்ட் பாப்புலேஷன் டு த ஜீரோ லெவல். ஆனால் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, இட் ஆல்வேஸ் எய்ம்ஸ் அட் மெயின்டைனிங் த பெஸ்ட் பாப்புலேஷன் அட் த லெவல்ஸ் பிலோ த எக்கனாமிக் இன்ஜுரி லெவல். அதே தான் ஐபிஎம் டெஃபினிஷன் பை லுக்மேன் அண்ட் மெட்காஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, IBM is defined as the intelligent selection and use of pest control tactics that will ensure favorable economical, ecological and sociological consequences. So, pest control அப்படின் பார்த்து அப்படின்னா வந்து, it always aims at using only one tactics, that is chemical pesticide. ஆனா வந்து, in case of pest management அல்லது integrated pest management பார்த்து அப்படின்னா, it is multiple strategies. அதாவது யூசிங் ஆல் த காம்போனன்ஸ் ஆஃப் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த நீட் ஃபார் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், வாட் இஸ் த நீட் ஃபார் இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அல்லது ஒய் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி, சிங்கிள் பெஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் யூஸ் பண்ணும்போது என்னென்ன ஆகுது அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் இன்செக்ட்ஸ் அகேன்ஸ்ட் த இன்செக்டிசைட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஆர்கனோபாஸ்பேட் இன்செக்டிசைட்ஸையும் சிந்தட்டிக் பைரத்ராய்டையும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ஹெலிகோவர்பா ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. அடுத்தது பார்த்தோம்னா, அவுட் பிரேக் ஆஃப் செகண்டரி பெஸ்ட் லைக் ஒயிட் ஃப்ளைஸ் எல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒன்ஸ் வந்து இதெல்லாம் வந்து மைனர் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இது வந்து எப்போ வந்து மேஜர் பெஸ்ட்டாக மாறுச்சு அப்படின்னா, அவுட் பிரேக் எப்போ ஆச்சு அப்படின்னா வந்து, நம்ம பெஸ்டிசைட்ஸை தொடர்ந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அகெயின்ஸ்ட் ஹெலிகோவர்பா ஆர்மிச்சராக வந்து காட்டன் எக்கோ சிஸ்டத்தில் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒயிட் ஃப்ளைஸ் வந்து செகண்டரி பெஸ்ட் அவுட் பிரேக்காக மாறிடுச்சு. அடுத்தது பார்த்தோம்னா, ரிசர்ஜன்ஸ் ஆஃப் டார்கெட் பெஸ்ட். இப்போ ப்ரௌன் பிளான் ஹேப்பர்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைஸில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன் அப்படின்னா, இந்த ஆர்கனோபாஸ்பேட் கெமிக்கல்ஸை வந்து அதிகமாக அப்ளை பண்ணும்போது அதோடைய நேச்சுரல் எனிமீஸ் ப்ரௌன் பிளான் ஹேப்பரோடைய நேச்சுரல் எனிமீஸ்லாம் வந்து வைப் அவுட் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இந்த ப்ரௌன் பிளான் ஹேப்பரோடைய இன்சிடென்ட்ஸ் அதிகமாகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து, நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து, அதாவது பெஸ்டிசைட்ஸுடைய யூசேஜ் அதிகமாகிறதுனால வந்து ப்ராஃபிட் ஆல்சோ வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி என்விரான்மெண்டல் கண்டாமினேஷன், அடுத்தது கில்லிங் ஆஃப் நான் டார்கெட் அனிமல்ஸ் அண்ட் நேச்சுரல் எனிமீஸ், அதே மாதிரி இது இட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் ஆன் ஹியூமன் ஹெல்த் அண்ட் அனிமல் ஹெல்த் ஆல்சோ. ஸோ இதை தான் வந்து நீட் ஆஃப் த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டைரெக்டாக ஒரே நாளில் எவால்வ் ஆகலை, இது சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் தான் வந்து இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் எவால்வ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து சப்சிஸ்டன்ஸ் ஸ்பேஸ். இந்த டைமில் தான் என்ன அப்படின்னா வந்து, இந்த ஆன்ஷியன் டைம்ஸில் தே ஆர் நாட் யூசிங் எனி இன்செக்டிசைட்ஸ், தே ஆர் டிபெண்டிங் ஆன் ஓன்லி த நேச்சுரல் கண்ட்ரோல். ஒரே நேச்சுரல் கண்ட்ரோல்ஸை தான் வந்து டிபெண்ட் பண்ணி வந்து பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு. ஃபாலோடு பை தட் செகண்ட் ஸ்டேஜ், தட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃபேஸ். இந்த டைமில் தான் வந்து ஹை ஹீல்டிங் வெரைட்டிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஹை ஹீல்டிங் வெரைட்டிஸ்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து, தே ஆர் சசப்டபிள் டு த இன்செக்ட்ஸ், இன்செக்ட் பெஸ்ட். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, பெஸ்டுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால தே ஆர் ரிலேயிங் மோர் ஆன் த பெஸ்டிசைட்ஸ். பெஸ்டிசைட்ஸை வைத்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஈல்டுடைய இன்க்ரீஸும் அதிகமாகுது. அடுத்து தேர்ட் பேஸ், கிரைசிஸ் பேஸ். டியூ டு த ஹையர் டோசேஜ் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் என்ன ஆகுதுன்னா, ப்ராப்ளம் ஆஃப் ரிசர்ஜன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்டரி அவுட் பிரேக் ஆஃப் பெஸ்ட் எல்லாம் வந்து வருது. அதே இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, டிசாஸ்டர் பேஸ். இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, பெஸ்டிசைட் யூஸ் வந்து ரொம்ப அதிகமானதுனால ப்ராஃபிட் வந்து இல்லாமலே போயிடுச்சு. அதே மாதிரி ஹையர் ரெசிடியூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் இன் சாயில், அப்புறம் கொலாப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டமும் ஹேப்பன் இன் த டிசாஸ்டர் பேஸ். அடுத்தது தான் வந்து இன்டெகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பேஸ் வந்து வருது. இந்த டைமில் தான் இட் இன்டெகிரேட்டட் ஆல் த எக்கோ ஃப்ரெண்ட்லி மெத்தட்ஸ் டு ஆப்டிமைஸ் த கண்ட்ரோல், ஆப்டிமைஸ் த பெஸ்ட் கண்ட்ரோல் ரேதர் தன் மேக்ஸிமைஸ் இட். பாப்புலேஷனை டோட்டலாக வந்து இல்லாமலே பண்ணாமல் பெஸ்ட் பாப்புலேஷனை ஆப்டிமைஸ் பண்ணுது. அடுத்து, வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய ஆப்ஜெக்டிவ் பார்த்தோம் அப்படின்னா வந்து, டு ரெடியூஸ் பெஸ்ட் ஸ்டேட்டஸ் பிலோ எக்கனாமிக் இன்ஜுரி லெவல். இதுதான் வந்து அந்த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய மெயின் டார்கெட், keeping the pest population below economic injury level
கம்ப்ளீட் எலிமினேஷனை வந்து எய்ம் பண்ணுறது இதோடைய ஆப்ஜெக்டிவ் கிடையாது. பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இட் எய்ம்ஸ் அட் ஜீரோ பாப்புலேஷன் ஆஃப் பெஸ்ட். ஆனால் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் அந்த மாதிரி கிடையாது. செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டு மேனேஜ் இன்செக்ட் பை நாட் ஓன்லி கில்லிங் தம் பட் பை ப்ரிவெண்டிங் ஃபீடிங் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிஸ்பர்சல் யூஸிங் த டிஃப்ரெண்ட் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி இன்செக்ட் வந்து உள்ளே வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம், இல்லை மல்டிப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணலாம், இல்லை டிஸ்பர்சலை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து வேரியஸ் கைண்ட் ஆஃப் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்தோம்னா டு யூஸ் த எக்கோ ஃப்ரெண்ட்லி மெத்தட்ஸ் விச் மெயின்டைன் த குவாலிட்டி இன் த என்வரான்மெண்ட் யூஸிங் த எக்கோ ஃப்ரெண்ட்லி மெத்தட்ஸ். அடுத்து ஒன் பார்த்தோம் அப்படின்னா டு மேக் மேக்ஸிமம் யூஸ் ஆஃப் நேச்சுரல் மோர்டாலிட்டி ஃபேக்டர்ஸ். இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா ஏபயாட்டிக் அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம், அதெல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி பெஸ்ட் பாப்புலேஷனை ஒரு ஆப்டிமம் லெவலில் மெயின்டைன் பண்ணுறது. அடுத்து பார்த்தோம்னா யூஸ் த காம்போனன்ட் இன் சஸ்டைனபிள் கிராப் ப்ரொடக்ஷன். எந்த ஒரு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம்னாலும் வந்து இட் ஷுட் லீட் டுவர்ட் த சஸ்டைனபிள் கிராப் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆர் ஆல் த ரிக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். சக்ஸஸ்ஃபுல் இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு என்னென்னலாம் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் கரெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் இன்செக்ட் பேஸ்ட். இதான் வந்து கார்னர் ஸ்டோன் ஆஃப் இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். இதான் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன பெஸ்டுடைய அக்கரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அந்த பெஸ்டுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் அதோடைய பிஹேவியரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். லைக் அது வந்து எந்த ஸ்டேஜில் வந்து இன்ஃபெக்டிவிட்டி அதிகமாக இருக்குது, லார்வல் ஸ்டேஜாக இல்லை வந்து அது அடல்ட் ஸ்டேஜில் வந்து இன்ஃபெக்டிவிட்டி இருக்கா, இல்லை அது எந்த டைமில் வந்து அது பியூபேஷனுக்கு வந்து போகுது அப்படிங்கிற ஆல் த பேசிக் திங்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அதோடைய நேச்சுரல் எனிமீஸ், அதோடைய வெதர் ஃபேக்டர்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து அந்த பெஸ்ட் பாப்புலேஷன் அஃபெக்ட் பண்ணுது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம பெஸ்ட் சர்வைலன்ஸ் மூலியமாக வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் ஃபோர்காஸ்டிங்கும் வந்து பெஸ்ட் சர்வைலன்ஸ் மூலியமாக வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்த மாதிரி பெஸ்ட் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பெஸ்ட்டுடைய அவுட் பிரேக் வரதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஃபைண்டிங் அவுட் த இடிஎல் ஃபார் ஈச் பெஸ்ட். நம்ம இடிஎல் தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பர்டிகுலர் டைம் இன் விச் த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஷுட் பி அப்ளைடு. இந்த டைம் வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னா வந்து ஈச் பெஸ்ட்டுக்கும் ஈச் கிராப்பில் வந்து நமக்கு வந்து இடிஎல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நீட் அண்ட் டைமிங் ஆஃப் கண்ட்ரோல் மெஷர்ஸ். இதான் வந்து டிசிஷன் பார்ட். யூ நோயிங் ஆல் தீஸ் திங்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம டிசிஷன் பார்ட்டுக்கு போகிறோம். அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் சூட்டபிள் மெத்தட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். எந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணால் வந்து நம்ம இந்த டைமில் வந்து கரெக்டான பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ வந்து எந்த ஒரு கண்ட்ரோல் மெஷர்ஸுக்கு வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏன்னா நம்ம வந்து அல்டிமேட்டாக எய்ம் பண்ணுறது வந்து நம்முடைய ஈல்டு, அதாவது பெனிஃபிட் தான் வந்து நமக்கு வந்து முக்கியம். அடுத்தது பார்த்தோன்னா ஃபார்மர்ஸ் அவேர்னஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, கிரியேட்டிங் த அவேர்னஸ் அமௌங் ஃபார்மர்ஸ் அபவுட் த இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். அடுத்து கவர்மெண்டோடைய சப்போர்ட் ஃபார் ஸ்கீமு இல்லை சப்சிடிஸ் வந்து அவைலபிலிட்டி, இது எல்லாத்துக்கும் வந்து கவர்மெண்டோடைய சப்போர்ட் வேணும். அடுத்தது பார்த்தா கன்சியூமர் அவேர்னஸ். அல்டிமேட்லி வந்து நம்ம கன்சியூமர் தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க எந்த மாதிரியான பெஸ்ட் ஃப்ரீ ப்ராடக்டை வந்து அவங்க வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கிறத வந்து அல்டிமேட் காசாக வந்து இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய சக்ஸஸுக்கு இருக்கும். அடுத்து நம்ம டூல்ஸ் ஆர் காம்போனன்ஸ் ஆஃப் இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருப்போம் வாட்டர் ஆல் த ஏபயாட்டிக் அண்ட் பயாட்டிக் ஃபேக்டர்ஸ் தட் இஸ் காசிங் த பாப்புலேஷன் டைனாமிக்ஸ் ஆஃப் இன்செக்ட் பெஸ்ட் பாப்புலேஷன். இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து எந்த விதத்தில் வந்து நம்ம டூல்ஸாக வந்து நம்ம பெஸ்ட் மேனேஜ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வேரியஸ் டூல்ஸ் இன்வால்வ்ட் இன் த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சுரல் மெத்தட் ஆர் யூஸ் ஆஃப் அக்ரோனமிக் ப்ராக்டிசஸ் லைக் கிராப் ரொட்டேஷன். ஒரே கிராப்பை வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம கல்டிவேட் பண்ணாமல் ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கிராப்புடைய வேரியஸ் அன்ரிலேட்டட் கிராப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால வந்து ஒரு அது சேம் பெஸ்ட் வந்து கேரி ஓவர் ஆகாது. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம கம்மிங் கிளாஸில் வந்து பார்ப்போம். இப்போ வாட் ஆர் ஆல் த திங்ஸ் இன்வால்வ்டுங்கிறத மட்டும் பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா கிராப் ரிவ்யூஸ் டிஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் வந்து டில்லேஜ் ஆஃப் சாயில், வேரியேஷன் இன் டைம் ஆஃப் பிளான்டிங் அண்ட் ஹார்வெஸ்டிங். அடுத்து ப்ரூனிங் அண்ட் தின்னிங், அப்புறம் ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட். லைக் வி நோ தட் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் வந்து அதிகமாக இருக்கும்போது வந்து பெஸ்டுடைய இன்சிடென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட் வந்து எந்த மாதிரி பண்ணுறது, ரிக்கமெண்டட் பெஸ்ட் ஃபெர்டிலைசர்ஸை எந்த மாதிரி அப்ளை பண்ணுறது, அடுத்து வாட்டர் மேனேஜ்மெண்ட், அடுத்து இன்டர் கிராப்பிங் அண்ட் த ட்ராப் கிராப்பிங், இதெல்லாம் யூஸ் பண்ணி கல்ச்சுரல் மெத்தட்ஸ் மூலியமாக இல்லை அக்ரோனமிக் ப்ராக்டிசஸ் மூலியமாக பெஸ்ட் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் டூல். செகண்ட் பார்த்தோம்னா ஹோஸ்ட் பிளான்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்வால்வ்ஸ் த ஆல் த மெத்தட்ஸ் லைக் ஆன்டிஜெனோசிஸ் ஆன்டிபயோசிஸ் டாலரன்ஸ். இந்த மெக்கானிசம் மூலிய யூஸ் பண்ணி கரெக்டான ரெசிஸ்டண்டான ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது மூலியமாக அதுவும் வந்து நல்ல ஒரு இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஈஸியான ஒரு டூலாக வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் மெக்கானிக்கல் மெத்தட் ஆஃப் பெஸ்ட் கண்ட்ரோல் லைக் யூஸிங் த ஹியூமன் ஃபோர்ஸ். ஹியூமனை வந்து யூஸ் பண்ணி லைக் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பெஸ்ட்டை வந்து என்ட்ரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்க்ரீன் இல்லாத பேரியரை வந்து பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்செக்டை வந்து ட்ராப் பண்ணுறது யூஸிங் த சக்ஸன் டிவைசஸ் இல்லை கலெக்டிங் மெஷினை வச்சு,
இல்லை க்ரஷிங் அண்ட் கிரைண்டிங் தம், இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ். அது வந்து நம்ம வந்து பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற டூல். அடுத்து ஃபிசிக்கல் மெத்தட்ஸ். நம்மளுக்கு தெரியும் என்னென்ன ஃபிசிக்கல் திங்ஸ் எல்லாம் வந்து இன்செக்டுடைய பாப்புலேஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, லைக் ஹீட், கோல்டு, எனர்ஜி லைக் த லைட் ட்ராப், இல்லை இரேடியேஷன் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் தான் வந்து ஃபிசிக்கல் மெத்தட்ஸ். ஃபாலோட் பை தட் பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் யூசிங் த ப்ரிடேட்டர்ஸ் அண்ட் பேரசிடாய்ட்ஸ். அதாவது நேச்சுரல் எனிமியாக ஒவ்வொரு பெஸ்ட்டை பற்றி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் போது அதை யூஸ் பண்ணியே வந்து நம்ம வந்து அந்த நேச்சுரல் எனிமியை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இல்லை பர்டிகுலர் ஏரியாவில் ஏற்கனவே இருக்கிற நேச்சுரல் எனிமீஸை என்கரேஜ் பண்ணலாம், இல்லை அந்த அவைலபிலிட்டி அந்த நேச்சுரல் எனிமி அங்கே இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம லேப் இது மூலியமாக வந்து நம்ம வந்து பெஸ்ட் பாப்புலேஷனை வந்து பிலோ எக்கனாமிக் இன்ஜுரி லெவலை வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் பேத்தோஜென்ஸ், இன்செக்ட் மேலே வரக்கூடிய பேத்தோஜென்ஸ் லைக் வைரஸ், பேக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, இது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி பயாலஜிக்கல் மெத்தடில் வந்து இன்செக்ட் பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து யூஸ் ஆஃப் பொட்டானிக்கல்ஸ் லைக் நீம், பொங்கம், இதெல்லாம் வந்து ஹைலி எஃபெக்டிவ் பொட்டானிக்கல்ஸ். இதெல்லாம் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி இன்செக்டிசைட்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணி பெஸ்ட் பாப்புலேஷன் வந்து பிலோ எக்கனாமிக் இன்ஜுரி லெவல் வந்து வைக்கலாம். லாஸ்ட்டாக தான் நமக்கு வரக்கூடியது வந்து கெமிக்கல் மெத்தட்ஸு. கெமிக்கல் மெத்தட்ஸ் லைக் இன்செக்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து டைரெக்டாக கில்லிங் மெக்கானிசம் மட்டும் இல்லாமல் அட்ராக்டன் யூஸ் பண்ணலாம், ரிப்பல்லன்ஸ் யூஸ் பண்ணலாம், இன்செக்ட் க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், கீமோஸ்டெரிலன்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிஹேவியரல் மெத்தட்ஸ் லைக் யூசிங் ஃபெரோமோன்ஸ் அண்ட் அலிலோ கெமிக்கல்ஸ். இதை பற்றிலாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து கம்மிங் கிளாஸஸில் வந்து பார்ப்போம். அடுத்து வந்து ஜெனட்டிக் ஆர் பயோடெக்னாலஜி மெத்தட்ஸ் லைக் யூசிங் த ஜெனட்டிக்கலி இன்கம்பேட்டபிள் ஆர் ஸ்டெரைல் பெஸ்ட்டை வந்து ஒரு ஏரியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இல்லை டிரான்ஜினிக் பிளான்ஸ் லைக் பிடி கிராப்ஸு, பிடி காட்டன், இந்த மாதிரியான டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து ரெகுலேட்டரி ஆர் லீகல் மெத்தட்ஸ். ஒரு பெஸ்ட் வந்து பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே யூசிங் த ரெகுலேட்டரி மெத்தட்ஸ் லைக் குவாரண்டைன்லாம் யூஸ் பண்ணி வந்து அந்த பெஸ்ட் வந்து அந்த ஏரியாவில் இன்ட்ரடியூஸே ஆகாமல் வந்து ஃபாலோ பண்ணுறது. இதெல்லாம் தான் வந்து வேரியஸ் டூல்ஸ் ஆஃப் இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஐபிஎம்? மெயின்டைனிங் பெஸ்ட் பிலோ இடிஎல், எலிமினேட்டிங் பெஸ்ட் கம்ப்ளீட்லி, யூசிங் நேச்சுரல் மோர்டாலிட்டி ஃபேக்டர்ஸ், ஆர் ஆல் ஆஃப் த அபோவ்? செகண்ட் க்வெஸ்சன் இஸ் வாட் ஆர் ஆல் த ஃபோர் பேசஸ் லீடட் ஐபிஎம் பேஸ்? மென்ஷன் எனி டூ ரிக்யர்மெண்ட்ஸ் ஃபார் சக்சஸ்ஃபுல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். Define IPM in your own terms. Three components are host plant resistance. Which among the following is behavioral modification technique? Using OP, using carbamates, using pheromones, or all of the above? Plant quarantine comes under legal method, physical method, cultural method, or all of the above? That's all about today's class, guys. See you in the next class. Until then, bye-bye.